வணக்கம். நித்யாவின் பதிவுகள் யூடியூப் சேனலில் இப்ப நாம வாசிக்க இருக்கும் பகுதி தமிழ் விடு தூது. பாடலின் பொருள்: இனிக்கும் தெளிந்த அமுதமாய் அந்த அமிழ்தினும் மேலான முத்தி ஆகிய விடுதலை தரும் கனியே, இயல், இசை, நாடகம் என மூன்றாய் சிறந்து விளங்கும் என் தமிழே, அறிவால் உண்ணப்படும் தேனே, உன்னிடம் நான் மகிழ்ந்து விடுக்கும் வேண்டுகோள் ஒன்றுள்ளது, அதை கேட்பாயாக. தமிழே, உன்னிடமிருந்து குறவஞ்சி, பல்லு என்ற நூல்களை பாடி புலவர்கள் சிறப்பு கொள்கின்றனர். பிறர் படிக்கும் வகையில் நீ அவற்றை கொண்டிருக்கிறாய். அதனால் உனக்கு தாழிசை, துறை, விருத்தம் என்னும் மூவகை பாவினங்களிலும் உறவு ஏதேனும் உண்டோ? பாவின் திறம் அனைத்தும் கைவரப்பெற்று, அதாவது பொருந்தி நின்று, என்றுமே சிந்தாமணியாய், அதாவது கெடாத மணியாய் இருக்கும் உன்னை இசை பாடல்களுள் ஒரு வகையான சிந்து என்று அழைப்பது நின் பெருமைக்கு தகுமோ? அவ்வாறு கூறியனா இற்று விழுமன்றோ? வானத்தில் வசிக்கும் முற்றும் உணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், இராசசம், தாமசம் என்னும் மூன்று குணங்களையே பெற்றுள்ளார்கள். ஆனால் நீயோ 10 குற்றங்கள் இல்லாமல் செறிவு, தெளிவு, சமநிலை, இன்பம், ஒழுகிசை, உதாரம், உய்தலில் பொருண்மை, காந்தம், வலி, சமாதி என்னும் 10 குணங்களையும் பெற்றுள்ளாய். மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, பசுமை என 5 மேல் இல்லை. நீயோ புலவர்கள் கண்டடைந்த குரில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100 வண்ணங்களை கொண்டுள்ளாய். நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் 6 மேல் இல்லை. நீயோ செவிகளுக்கு விருந்தளிக்கும் 9 சுவைகளை பெற்றுள்ளாய். தமிழை அடையப்பெறாத மற்றையோர்க்கு அழியாத அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல் அதிகம் உண்டோ? நீயோ நீங்காத அம்மை முதலிய அழகுகள் 8 பெற்றுள்ளாய். நன்றி.